சத்தியமங்கலம் அருகே தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சத்தியமங்கலம் அருகே உள்ள குமாரபாளையம் கிராமத்தில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உள்ளது. பிரசதி பெற்ற இக்கோவிலில் நேற்று காலை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பவானி ஆற்றிலிருந்து தீர்த்த குடம் எடுத்து வருதல் நிகழ்ச்சியும் நேற்று மூலவர் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு அஷ்டபந்தனம் சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கோபுர விமான கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கோவிலில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இவ்விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன், பன்னாரி அம்மன் குழுமங்களின் தலைவர் பாலசுப்ரமணியன், பவானிசாகர் எம்எல்ஏ ஈஸ்வரன் மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். அனைத்து பக்தர்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். வயதான பெண்மணிகள் தாங்கள் அனைவருக்கும் விலகியிருந்த